உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் எந்த நாட்டை மலேரியா இல்லாத நாடாக அறிவித்துள்ளது என்சர் ஆப்ஷன் டி கபோவெர்டே ஸோ கபோவெர்டே அப்படிங்கிறது ஆப்பிரிக்க நாடு இந்த கபோவெர்டே நாட்டை தான் இப்போ உலக சுகாதார நிறுவனம் வந்து மலேரியா இல்லாத நாடாக அறிவிச்சிருக்கு அப்படிங்கிற டப்ளியூஹெச்ஓ டப்யூஹெச்ஓ அப்படின்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது உலக சுகாதார நிறுவனம் இப்போ உலக சுகாதார நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடான கபோவெத்தையை வந்து மலேரியா இல்லாத நாடாக அறிவிச்சிருக்க ஸோ அதன்படி மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்ட மூன்றாவது ஆப்பிரிக்க நாடு அப்படிங்கிற பெருமையை கபோவெர்த்தே இப்போ பெற்றிருக்க ஸோ இதுக்கு முன்னாடி மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்ட முதல் இரண்டு ஆப்பிரிக்க நாடுகள் என்னென்ன அப்படின்னா மொரீஷியஸ் மற்றும் அல்ஜீரியா இப்போ ஒரு நாடு உலக சுகாதார நிறுவனத்தினால மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்படணும் அப்படின்னா அந்த நாட்டில் குறைந்தபட்சம் தொடர்ந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மலேரியா பாதிப்பு பதிவாகாமல் இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த நாடுக்கு மலேரியா இல்லாத நாடு அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் சான்றளிக்கிது அடுத்து இதுக்கு முன்னாடி சமீபத்தில் தான் உலக சுகாதார நிறுவனம் வந்து அஜர்பைஜான் மற்றும் தஜிகிஸ்தான் நாடுகளை மலேரியா இல்லாத நாடுகளாக உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருந்தது இதையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மலேரியா பற்றி பார்த்தோம்னா இது பிளாஸ்மோடிய முற்றுநியால் ஏற்படுது இது பார்த்திங்கன்னா பெண் எனாபிளீஸ் கொசுக்கள் கடிக்கிறதுனால பரவுது மலேரியா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா காய்ச்சல் தலைவலி உடல் வலி கடுமையான குளிர் மற்றும் பாந்தி இரண்டாவது கேள்வி டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சி எந்த நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியா பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் ஸோ டெசர்ட் நைட் அப்படிங்கிற விமானப்படை பயிற்சி பார்த்திங்கன்னா இந்தியா ஃப்ரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே தான் மேற்கொள்ளப்படுது எக்ஸசைஸ் டெசர்ட் நைட் இந்தியா ஃப்ரான்ஸ் யூஏஇ கண்டெக்ட் மெகா ஏர் எக்ஸசைஸ் ஓவர் அரேபியன்சி அப்படிங்க டெசர்ட் நைட் அப்படிங்கிறது விமானப்படை பயிற்சி இது வந்து இந்தியா ஃப்ரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த மூன்று தான் மேற்கொள்ளப்படுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் நடைபெற்று வருது இதில் ஹமாஸ் பிரிவினருக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் ஏமன் நாட்டின் ஊதி கிளர்ச்சியாளர்கள் வந்து செங்கடல் அரபிக்கடல் பிராந்தியத்தில் பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க ஸோ இந்த நிலையில் அரபிக்கடலில் இந்த டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சியானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு இந்த டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சியில் பார்த்திங்கன்னா இந்தியா சார்பாக எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ போர் விமானம் மிக் டுவெண்ட்டி நைன் ஜாகுவார் போர் விமானம் வந்து பங்கேற்றிருக்கு மூன்றாவது கேள்வி தேசிய வாக்காளர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தி ஐந்து ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்க தேசிய வாக்காளர் தினம் ஸோ ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துறதுக்காக இந்த தேசிய வாக்காளர் தினமானது கடைபிடிக்கப்படுது இந்த ஆண்டு வந்து பதினான்காவது தேசிய வாக்காளர் தினமானது அனுசரிக்கப்படுது இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் என்னென்னா நத்திங் லைக் ஓட்டிங் ஐ ஓட் ஃபார் ஷோர் அப்படிங்கிறது நத்திங் லைக் ஓட்டிங் ஐ ஓட் ஃபார் ஷோர் அடுத்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ஐந்து வயது வரையிலான இளம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏழு கோடிக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இந்த தேசிய வாக்காளர் தினம் ஏன் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இதே ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் தொடங்கப்பட்டது ஸோ இதை வகையில் தான் ஜனவரி இருபத்தி ஐந்தில் தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுது அடுத்து தேர்தல் ஆணையத்தோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்கு தேர்தல் ஆணையத்துடைய தலைமை தேர்தல் ஆணையர் யார்னா ராஜீவ் குமார் நான்காவது கேள்வி ஐசிசியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரியகுமார் யாதவ் ஸோ ஐசிசி அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் இப்போ ஐசிசியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வீரராக இந்தியாவின் சூரியகுமார் யாதவ் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு சூரியகுமார் யாதவ் வின்ஸ் மென்ஸ் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் கவர்னிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஐசிசியின் சிறந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வீரர் விருதுக்கு இந்திய பேட்டர் சூரியகுமார் யாதவ் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஸோ இந்த விருதுக்கு சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஐந்தாவது கேள்வி எந்த ஆண்டுக்குள் பத்து கோடி டன் நிலக்கரியை வாயுமயமாக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி முப்பது ஸோ வர ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே பத்து கோடி டன் நிலக்கரியை வாயுமயமாக்குறதுக்கு அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்கேன் கேபினெட் அப்ரூவ்ஸ் ருபீஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் ஸ்கீம் ஃபார் கோல் கேசிஃபிகேஷன் நீங்கள் வர ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே பத்து கோடி டன் நிலக்கரியை வாயுமயமாக்கறதுக்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு இந்த நிலையில் இந்த நிலக்கரி வாயுமயமாக்கல் திட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்காக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு கோடி நிதியுதவி வழங்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு ஸோ நம்ம இந்தியாவில இந்த நிலக்கரி வாயுமயமாக்கல் திட்டம் நடைமுறைப்படுத்துறதன் மூலமா பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயு மெத்தனால் அமோனியா இது போன்ற பொருட்களுக்கு நம்ம நாடு இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலை வந்து வெகுவாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க அடுத்து இந்த எட்டாயிரத்தி ஐநூறு கோடி உதவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூன்று பிரிவுகளில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிலக்கரித்துறை அமைச்சரான பிரகலாத் ஜோஷி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து நிலக்கரியிலேருந்து செயற்கை இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான திட்டத்துக்கு கோல் இந்தியா நிறுவனத்துக்கும் கேள் நிறுவனத்துக்கும் இடையே கூட்டுறவை ஏற்படுத்துவதற்கு முடிவு பண்ணியிருக்கு அடுத்து கரீபிய நாடான டொமினிக்கன் குடியரசோடு இணைந்து கூட்டு பொருளாதார மற்றும் வர்த்தக குழு அதாவது ஜெட்கோவை நிறுவனத்துக்கு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி சென்னையில் ரவுடிகளை கண்காணிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது ஆன்சர் ஆப்ஷன் சி பருந்து செயலி ஸோ இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மூன்று புதிய செயலிகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதில் ஒன்று தான் பருந்து செயலி இது வந்து ரவுடிகளை கண்காணிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா குற்றங்களை கட்டுப்படுத்துறதுக்காக மூன்று செயலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த மூன்று செயலிகள் என்னென்ன அப்படின்னா பருந்து செயலி பந்தம் செயலி நிவாரணம் செயலி இதில் பருந்த செயலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சென்னையில் ரவுடிகளை கண்காணிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து பந்தம் செயலி ஸோ சென்னையில் எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய முதியவர்களில் வாரிசு இல்லாமல் இருக்கக்கூடிய முதியவர்கள் கைவிடப்பட்ட முதியவர்கள் தனியாக வசிக்கக்கூடிய முதியவர்களுடைய விவரங்களானது இந்த பந்தம் செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு ஸோ இதன்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸார் கண்காணிப்பு வழங்குவாங்க மேலும் முதியோருக்கு தேவையான மருத்துவ உதவியையும் அவசர உதவியையும் போலீஸார்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நிவாரணம் செயலி ஸோ காவல்துறையின்ட்டு பொதுமக்கள் வந்து இணையதளம் மூலமாக வழங்கக்கூடிய புகார்களை ஒருங்கிணைச்சு அந்த புகார்களுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு யார் அதுக்கு நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க இது தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் அளிக்கும் வகையில் தான் இந்த நிவாரணம் செயலியானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த மூன்று செயலிகளுமே பார்த்திங்கன்னா தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநரான ஜிவால் அவர்கள் தான் லான்ச் பண்ணியிருக்காரு அறிமுகப்படுத்தியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்பு அப்படிங்கிற புதிய தொழில்நுட்ப வசதியானது செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இது எதுக்காக அப்படின்னா இப்போது சென்னையில் காணாமல் போனால் அல்லது திருடப்பட்ட வாகனங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த தொழில்நுட்பமானது இப்போது செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு ஏழாவது கேள்வி இந்திய உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் அதிகபட்ச பலம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி நான்கு ஸோ நம்ம இந்திய உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முப்பத்தி மூன்று நீதிபதிகள் இருப்பாங்க மொத்தமாக முப்பத்தி நான்கு பேர் இருப்பாங்க ஸோ இந்திய உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளோட அதிகபட்ச பலம் அப்படிங்கிறது முப்பத்தி நான்கு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளோட அதிகபட்ச பலம் அதாவது உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளோட எண்ணிக்கை எவ்வளோனா முப்பத்தி நான்கு ஸோ இந்திய அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி நான்காவது பிரிவின் பிரிவு இரண்டின் கீழ் பார்த்திங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க இப்போது சமீபத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரசன்னா பி வராலே என்பவர் வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஸோ அதன்படி இப்போ உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதோட முழு பலமான முப்பத்தி நான்கு எட்டிருக்கு எட்டாவது கேள்வி உலகத்தில் உள்ள வறுமையை ஒழிக்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என சமீபத்திய ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருநூத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஸோ இப்போது சமீபத்தில் ஆக்ஸ்வெம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வின்படி உலகத்தில் உள்ள வறுமையை ஒழிக்கிறதுக்கு இன்னும் இருநூத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு கவனிங்க இப்போது சமீபத்தில் ஆக்ஸ்வெம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள வறுமையை ஒழிக்கிறதுக்கு இன்னும் இருநூத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கேன் அதே மாதிரி உலகின் டாப் ஃபைவ் பணக்காரர்களோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருந்ததை விட இப்போ இரண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வறிக்கைகளில் தெரிவிச்சிருக்காங்க அதே சமயத்தில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களில் நான்கு புள்ளி எட்டு பில்லியன் மக்கள் அதாவது அறுபது சதவீதம் பேர் வந்து வறுமையில் தான் இருக்காங்க அப்படின்னு இந்த ஆய்வறிக்கைகளில் தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி சர்வதேச கல்வி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சரோ ஆப்ஷன் டி ஜனவரி இருபத்தி நான்கு சாண்டுதோறும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி சர்வதேச கல்வி தினமானது அனுசரிக்கப்படுகிறது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் சர்வதேச கல்வி தினம் சாண்டுதோறும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி கல்வியோட முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக இந்த சர்வதேச கல்வி தினமானது கடைபிடிக்கப்படுது இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் என்னென்னா லேர்னிங் ஃபார் லாஸ்டிங் பீஸ் லேர்னிங் ஃபார் லாஸ்டிங் பீஸ் அதாவது நீடித்த அமைதிக்கான கற்றல் பத்தாவது கேள்வி தேசிய பெண் குழந்தைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி இருபத்தி நான்கு சான்றுதோறும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது நேஷனல் கேர்ள் சைல்ட் டே தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஸோ சமூகத்தில் பெண் குழந்தைகளுக்கு சம வாய்ப்பு மற்றும் உரிமையை வழங்குவதற்கு வலியுறுத்தி மத்திய அரசு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியை தேசிய பெண் குழந்தைகள் தினமாக அறிவித்தது சதன்படி ஆண்டுதோறும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது முதல் கேள்வி உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் எந்த நாட்டை மலேரியா இல்லாத நாடாக அறிவித்துள்ளது என்சர் ஆப்ஷன் டி கபோவெட்டே இரண்டாவது கேள்வி டெசர்ட் நைட் விமானப்படை பயிற்சி எந்த நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்படுகிறது என்சர் ஆப்ஷன் டி இந்தியா பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் மூன்றாவது கேள்வி தேசிய வாக்காளர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி இருபத்தி ஐந்து நான்காவது கேள்வி ஐசிசியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த டி டுவெண்டி கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரியகுமார் யாதவ் ஐந்தாவது கேள்வி எந்த ஆண்டுக்குள் பத்து கோடி ரன் நிலக்கரியை வாயுமயமாக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி முப்பது ஆறாவது கேள்வி சென்னையில் ரவுடிகளை கண்காணிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது ஆன்சர் ஆப்ஷன் சி பருந்து செயலி ஏழாவது கேள்வி இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் அதிகபட்ச பலம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி நான்கு எட்டாவது கேள்வி உலகத்தில் உள்ள வறுமையை ஒழிக்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என சமீபத்திய ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருநூத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஒன்பதாவது கேள்வி சர்வதேச கல்வி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் டி ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி பத்தாவது கேள்வி தேசிய பெண் குழந்தைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் டி ஜனவரி இருபத்தி நான்கு இதுடன் எந்த காண கரண்ட வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்